நமஸ்தே டு ஆல் இந்த வீடியோவில் நார்த்தங்காயில் எப்படி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த நார்த்தங்காய் சாதத்துக்கு உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சிகப்பு மிளகாய் நாலு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க பருப்பு ஒரு டீஸ்பூன் நிலக்கடலை ஒரு அரைக்கை எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் மூணு ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருங்காயம் மஞ்சப்பொடி உப்பு நார்த்தங்காய் இதில் ரெண்டு காட்டியிருக்கேன் ஆனால் நான் ஒன்று தான் யூஸ் பண்ணேன் ஒரு வானொலி வச்சுட்டு எண்ணெய் போட்டுவிட்டு கடுகு போட்டுடுங்க நல்லா கடுகு தாளித்து வந்த உடனே இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் போட்டுடுங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நிலக்கடலை சிகப்பு மிளகாய் எல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ண உடனே ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை பண்ண உடனே இந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு உங்களுக்கு நல்லா செவக்கரை வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் அது செவந்த உடனே போடாதீங்க கொஞ்சம் பாதி இருக்கும்போதே போடுங்க அப்போ தான் நல்ல வாசனை வருது இப்போ இப்படியே மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி போட்டுடுங்க போட்டுட்டு சாதம் ஆரியின சாதம் எடுத்து அது மேலே போட்டுடுங்க ஒரு நான் வந்து இப்போ ஒரு நாலு பேருக்கு பிசைய போகிறேன் அதனால் அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதில் உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த இந்த கலவையை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம நார்த்தங்காயை பாதியா நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பாதியா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த நார்த்தங்காவை பாதியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க புழியறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுட்டு இந்த நார்த்தங்காவை நல்லா ஒரு வெசல்ல புழிஞ்சிக்கோங்க நல்லா நல்லா புழிஞ்சிடுங்க ரெண்டு நார்த்தங்காயையும் புழிஞ்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு நார்த்தங்காய் எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு பீ ரெண்டு பீஸாக பண்ணி அதை பிழிஞ்சிட்டு அதில் இருக்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுடுங்க ஏன்னா இந்த கொட்டை வாயில் வந்தால் இருக்காது அதனால எல்லாத்தையும் அதெல்லாம் அந்த அதை வந்து நல்லா கொட்டை இல்லாமல் போட பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஜூஸ் எடுத்து அப்படியே அந்த சாதத்து மேலே நம்ம வந்து அப்படியே போ போட்டுட போகிறோம் அவ்வளோதான் ஜூஸ் எடுத்து சாதத்து மேலே போட்டுட்டு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நார்த்தங்காய் சாதம் கசப்பு தன்மையே இல்லாமல் லெமன் ரைஸ் மாதிரியே சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம பசங்கள் இந்த மாதிரி ரைஸ்ன்னு தான் சாப்பிட்றாங்க அதனால் ட்ரை பண்ணுங்கள் கிவ் யர் ஃபீட்பேக் தேங்க்யூ